முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூறியது போல் இது ஒரு முக்கியமான தேர்வு. இந்தியாவை காப்பாற்றிட, ஜனநாயகத்தை காப்பாற்றிட, மத சார்பின்மையான ஒரு அரசு அமைந்திட, தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டிட, மதவெறி மதத்தின் பெயரால் இந்தியாவை பிளவுபடுத்துபவர்களை தடுத்திட, தமிழ் சொல் என்று சொல்லி தமிழ் மொழியை அழித்திட பார்ப்பவர்களை ஒழித்திட, மேலும் நமது உரிமைகளை காத்திட இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். குறிப்பாக இளைஞர்கள் முதல் முறையாக வாக்களித்து உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். வீட்டில் வெயில் இருக்குன்னு இருந்துடாதீங்க. நீங்கள் உங்கள் ஓட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றும், உங்கள் ஓட்டு இந்தியாவை காப்பாற்றும். வெறும் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் வந்திருக்கு நீங்களே பாருங்கள். நீங்கள் விளம்பரம் கொடுக்குறாங்க, இந்த 10 ஆண்டுகளில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொன்னது ஏதாச்சும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா? ஆனால் 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு, எங்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். இந்த வெற்றி பயணம் தொடர்ந்துட வேண்டும். இந்த வெற்றி பயணம் இந்தியாவில் ஆட்சி அமைத்திருப்பது எவ்வாறு 2004 ஆம் ஆண்டு ஒரு சிறந்த பிரதமர் மன்மோகன் சிங்கை போல் ஒரு சிறந்த பிரதமரை நாம் தேர்ந்தெடுத்தோமோ, அதே போல் இம்முறையும் 2024 மன்மோகன் சிங்கை போல் ஒரு சிறந்த ஜனநாயக மத சார்பற்ற ஒரு நல்ல ஆட்சி அமைந்திட நல்ல பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை உங்கள் கையில் இருக்கிறது. தைரியமாக வாக்களியுங்கள், வெல்வோம். அதாவது கண்டிப்பாக சென்ற இடங்கள்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நாங்கள் பொய்களை நம்ப போவதில்லை, மதத்தால் எங்களை பிரிக்கின்றவர்களை நாங்கள் நம்ப போவதில்லை. வெறும் பொய் பேசி ட்விட்டரிலும் ஃபேஸ்புக்கிலும் தங்களை பெரிதாக ஆக்கி கொண்டு பூதகரமாக ஆக்கி கொண்டவர்களுக்கு சரியான பாடத்தை நாங்கள் கூட்டுவோம். நடைமுறையிலே எதுவுமே செய்யாமல் தமிழ்நாட்டுக்கும் வெள்ளத்துக்கும் எதுவுமே செய்யாமல் வெறுங்கையை வீசி கொண்டு வருவர்களுக்கு 8 முறை வந்திருக்கின்றார் பிரதமர். வெறுங்கையோடு வந்தார், அவரை திருப்பி வெறுங்கையோடு அனுப்புவோம். இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து ஒரு டஃப் கவுண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வெற்றி வாய்ப்பு? சென்ற முறையை விட இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் மத்திய சென்னை மட்டும் இல்லை, தென் சென்னை மட்டும் இல்லை, வட சென்னை, தமிழ்நாட்டில் உள்ள 40 தொகுதிகளும் சென்ற முறை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நேரடிவ் வந்து டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரடிவ் மாதிரி இருக்கிறத பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களை பொறுத்தவரை திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கு தான் இந்த தேர்தல். பிற கட்சிகள் நோட்டா உடன் போட்டி போடுகிறார்கள், ஆனால் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்கள பூதகரமாக படிக்க, அது உண்மை அல்ல. அதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க. அதாவது ஒன்று, தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்த வரைக்கும் வச்சுக்கங்களேன், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர், எங்கள் முதல்வர் புக்க கல்வி அறிவு கொடுத்துருக்கோம். நம்ம என்ன சொல்றோம், படிங்க. 2000 ஆண்டுகளாக நம்ம படிக்கவில்லை, நம்ம படித்தோம். படித்து இன்றைக்கு கல்வி ஒன்று இருந்தால், அந்த கல்வி படித்து இருந்தால் நாம் நம்மை முன்னேற்றிக் கொள்கிறோம். அதனால தான் தமிழ்நாடு முன்னேறு. நம்மை மீண்டும் மத நம்பிக்கையில் பூட்டி நம்மை பின்னுக்கு தள்ள பார்க்கிறார்கள். அது தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறவே மாட்டார்கள், தெளிவாக இருப்பாங்க. நன்றி.